நாலு வயசு குழந்தையா இருக்கும் போது உன் கழுத்துல இருந்த 3 பவுன் செயினுக்காக உன்னை தூக்கிட்டு வந்து நீ மட்டும் பிள்ளையா எரிஞ்சிருந்தா உன் கழுத்தை நெரிச்சு கிணத்துல போட்டிருப்பேன் செயினை எடுத்துக்கிட்டு. சின்ன வயசுல இருந்து உன்னை இந்த தோல்ல போட்டு வளர்த்துனேன். ஏன் தெரியுமா சொல்லு? சும்மா சொல்லு. நீ அழகான பொண்ணு, பொன் முட்டை வார்த்தைன்னு எனக்கு தெரியாத. அப்பா அம்மா மா பா மம்மி டாடி என்னடி அவங்க யாருந்தான் எனக்கு தெரியாத. ஏய் பத்தவங்க தர்ற வயசா இது. வயசுக்கு வந்த பொண்ணு தர்மபத்னி அவன் இருக்கணும்னா புருஷனை தான் தேடணும். அந்த ஆள் கிட்ட இருந்துதான் என்ன பிரிச்சுட்டிய. அந்த பலவங்கார பயல பத்தியா சொல்றேன். நீ ஏன் கோவத்துல புளிய பாக்குற? நான் எனக்கு இருக்கேன், உன்னை கோபுரத்துல வைக்கிறேன். கோவில் கோபுரம் இல்ல, மாடி வீட்டுல வைக்கிறேன். உனக்கு கொஞ்சம் விளக்கு ஏற்றி வைக்கிறேன். மேல ஃபேன் சுத்தும், கீழே கொஞ்சம் விளக்கு ஏறியும். இது இதை விட என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஒண்ணுமே முழுசா ஒப்படைக்கிறதா சொல்லி கைய நீட்டி வாங்கிட்டேனே அட்வான்ஸ் 5000 ரூபாய். பாவி பாவிதான். என்ன செய்ய சொல்ற? ஆமா, மீதி பணம் 20000 ரூபாய் என் கைக்கு வர வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்கணுமே. என்ன செய்யலாம்? வெக்கம் இல்லாம இதை வெளியே வேற சொல்றியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? சரியான கேள்வி. இப்படி உனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நியாயம்தான். நாம பல வருஷமா ஒரே இடத்துல தங்கி இருக்கோம், நீ என் தங்கச்சியும் இல்ல. அப்படி இருந்தோம் நான் உன் மேல கைய வைக்கல. அதனால நான் ஆம்பளையாங்கிற சந்தேகம் உனக்கு வந்தது நியாயம்தான். நான் வளர்த்த பொண்ணுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரலாமா? நான் ஆம்பளைதாங்கிறத இப்ப நிரூபிக்க போறேன். கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். உனக்கு பணம் கொடுத்தவனுக்கே இந்த பலி கொடுத்துரு, பலி கொடுத்துரு. நீ நாவளத்த பொண்ணு. இனிமே உனக்கு 3 வேளையும் டின்பால்ரா. நான் ஒருத்த ரொம்ப நேரமா நிக்கிறேன். தனியா வந்திருக்க? சொன்னபடியே கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்க அது? என் பின்னாடி நிக்குது. உன் பின்னால அதுக்கு என்ன வேலை? என் முன்னாடி விடு. இப்படி பழசிங்களா போங்க போங்க. இத பாருங்க, நான் கைத்தட்டத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஓகே பாஸ். என்ன பார்வை? தனபால், பிரம்மா எவ்வளவு கஞ்சத்தனம் படைச்சவங்கிறது அவ இடுப்ப பார்க்கும் போது தெரியுது. அதே சமயத்துல அவனுக்கு எவ்வளவு பரந்த மனசுங்கிறது கொஞ்சம் மேல பார்க்கும் போது தெரியுது. ஆ, இவளை நல்லா அலங்காரம் பண்ணி என் ரூம்ல உட்கார வைங்க. நல்லாவா? ஃபுல்லாவா? நல்லாதான். கஸ்தூரி பாம்மா. எனக்கே இருக்குது ஒரு பாப்பா. தாயே, குழந்தைய நல்லா அலங்காரம் பண்ணி வை, அப்பதான் ஐயா வந்து நல்லா அலங்கோலம் பண்ணுவார்.
நீ போறது எப்போ? இப்போ. போ. ஐயா, நீங்க கொடுத்த பணம் எங்க அஞ்சு பேருக்கு பட்டாது. அஞ்சு பேரா? கேப் மாறி, ஷோ மாறி, பிக் பாக்கெட், நெக்லஸ் இடம், பொம்பளை பொறுக்கி, தனப்பால், அத்தனை இன்னும் தானே? ஆமா, நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 5000 ரூபாய் இந்த அஞ்சு வேலை செய்யறதுக்கு பட்டாது. பேலன்ஸ் தொகை 20000 ரூபாய் கொடுத்துட்டா வசதியா இருக்கும். கண்ணி கழியட்டும், இருந்து தண்ணி போடு. பிரமிளா, இனிமே நமக்கெல்லாம் ரெஸ்ட் தான். இன்னொருத்தி வர்ற வரைக்கும் உனக்கு சாப்பிட கூட நேரம் கிடைக்காது. அன்புள்ள கஸ்தூரி, நீ எங்கிருந்தாலும் கீழ்கண்ட விசாலத்துக்கு விலாசத்திற்கு வரவும், அல்லது 4422283 என்ற நம்பருக்கு போன் செய்து பேசவும். இப்படிக்கு ரத்தினம். எப்படியாவது வந்துடுறையா? சார், பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து 2 நாள் ஆச்சு, இன்னும் ஆளும் வரல, போனும் வரலையே. அவசரப்படாதீங்க. அவ எந்த சூழ்நிலை இருக்காளோ, அவ கைக்கு பேப்பர் கிடைச்சதோ இல்லையோ? கோயிலுக்கு போய் தங்கச்சி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க. சரி. ஆ, கொஞ்சம் இரு. நீங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏதாவது விசாரிக்கணும் சொன்னீங்க. ஆமா சார், கார் தான் போதே. வாங்க போலாம், வரேங்க. அந்த பொண்ணு காணோம் சொல்றதுக்கு வக்கமா இல்ல. கோயிலுக்குள்ள ஜிஜி வச்சா பண்ண கூடாது, வெளியே வரட்டும். எல்லாரும் சேர்ந்து நல்லாவே தண்ணி காட்டுறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? யோ, வா. Oh, my God.
என் தேவதை எனக்கு கிடைச்சிட்டா சார். இப்ப தாயா என் மனசுல இருக்க பாரலாம் குறைஞ்சது. எல்லாம் என் முதுகுக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உனக்கு நல்லா இருக்கு. இறக்கிடாதையா, இறக்கிடாதையா. இரியா, என் போட்டோ உனக்கு எப்படியா கிடைச்சது? அது உன் போட்டோ இல்ல, உங்க அக்கா போட்டோ. அக்காவா? எனக்கு அப்படி ஒருத்தி இருக்காளா? அவ என்ன ஏன மாதிரி இருக்கா? ஆமா, உன்னையே உன்ன மாதிரிதான் இருப்பா. நீ ஏன் பாரு. எதோ இதோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனபால் உன் அண்ணனும் இல்ல. அவன் மனுஷனே இல்லையா? பொறுக்கி பொறுக்கி, அந்த விஷயம் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் போட்டேனே ஒரு போடு, அது இவர் தானே? ஆமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? போய் மன்னிப்பு கேக்குறது. போயா, அக்காவுக்கு பதிலா ஒரு நாள் நான் தான் அடிச்சுதா இருக்கட்டுமே. ஒண்ணு சரியா? சரியா, எங்க அவரு? குழந்தனாரே, குழந்தனாரே, குழந்தனாரே. என்னது? குழந்தனாரே. ஏன் போத்திக்கிட்ட குளிருதா? இந்த வீட்டை காலில் வச்ச உடனே குளிர் விட்டு போயிடும். நான் கோச்சுக்க நினைச்சு அழறியா? உன் மாதிரி அழகான பழங்கு என்ன தப்பு பண்ணினாலும் முதல்ல மன்னிக்கிறவன் நான் தான். ஏன்னா நான் அழகின் அடிமை. என்னது? மீதி 20,000 உள்ள போன அவள் தோல் மேல கைய வச்சேன், துவண்டு விழுந்துட்டா. உள்ள டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். தனியாவா? அது கெட்டது போங்க. டாக்டர் அவளை எப்ப தயார் பண்றது, அப்புறம் நீங்க எப்ப தயார் ஆகுறது, அதுக்கப்புறம் அவ எப்ப தயார் ஆகுறது, அது வரைக்கும் நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? கவலைப்படாத, காலையில பணத்தோட போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ராத்திரி பூராவா டெஸ்டிங்? உள்ள இருக்கிறவன் நல்லவன் தானே? கங்கராச்சுலேஷன் சார். பொண்ணுக்கு எப்படி இருக்கு? கர்ப்பமா இருக்கா? இன்னும் 2 மாசம் போச்சுன்னா பழிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது. ஓகே சார், சரி அப்புறம் பாக்குறேன். எனக்கு ஒண்ணு தெரியாது முதலாளி. கர்ப்பவதியை கூட்டிட்டு வந்துட்டு கண்ணி புண்ணுமா ஏமாத்துற? இல்ல முதலாளி. அறிகாதீங்க முதலாளி, என்ன உங்க டாக்டர் சொல்றது உண்மையா இருந்தா அவ என்ன ஏமாத்திட்டான்னு அர்த்தம். ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, இப்ப வரேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பலூன்கார பயலோட பைப்ல குடுத்தர நடத்திருப்ப. கல்யாண ஆழாமலையே வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒண்ணு, கை நீட்டி பணம் வாங்கின முதலாளி முன்னாடியே என்ன தலைவனைய வச்சுட்டேடி. என்னடி இது திடீர் தாலி? இது திடீர் தாலி இல்ல, அவசரப்பட்டு அறுத்துறாதீங்க. என் கணவர் எனக்கு கட்ட தாலி. நீங்க நினைக்க பொண்ணு நான் இல்ல, என் பேர் லலிதா. லலிதாவா? கஸ்தூரி தானே? நானும் என் தங்கச்சி கஸ்தூரியும் ரெட்ட குழந்தைங்க. 4 வயசுல என் தங்கச்சி காணாம போயிட்டா.
ரத்னம்னு ஒருத்தர் மூலமா என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கானு எனக்கு கொஞ்ச நாளைக்கு